வணக்கம் மக்களே, இது ஆல்பா பிரிடேட்டர் சேனல். நான் எஸ்கே. இன்னைக்கு நம்ம 2020 நெட்ஃபிளிக்ஸால ரிலீஸ் பண்ணப்பட்ட படமான எனோலா ஹோம்ஸ் படத்தோட ஃபுல் மூவி எக்ஸ்பிளனேஷனை தான் இந்த வீடியோல பார்க்க போறோம். இது வரைக்கும் நீங்க நம்ம சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணலன்னா மறக்காம சப்ஸ்கிரைப் பண்ணிக்கோங்க. எனோலா ஹோம்ஸோட கதை நம்ம எல்லாருக்குமே தெரிஞ்ச ஷெர்லாக் ஹோம்ஸோட தங்கச்சியோட கதை தான். ஆனா இது வரைக்கும் எடுக்கப்பட்ட எந்த ஷெர்லாக் ஹோம்ஸ் மூவிஸ் அண்ட் சீரீஸ்க்கும் இந்த எனோலா ஹோம்ஸ் படத்துக்கும் எந்த சம்பந்தமும் இல்லை. ஆக்சுவலா இந்த எனோலா ஹோம்ஸ் படம் ஒரு ஸ்டாண்ட் அலோன் மூவி தான். நான்சி ஸ்பிரிங்கர் எழுதின த எனோலா ஹோம்ஸ் மிஸ்டரிஸோட ஃபர்ஸ்ட் நாவலை பேஸ் பண்ணி தான் இந்த படத்தை எடுத்திருக்காங்க. இந்த படம் பார்க்கவே சம மிஸ்டரியா வேற லெவல்ல எடுத்திருப்பாங்க. அதோட ஷெர்லாக் ஹோம்ஸ்க்கு ரிலேட்டபிளா ஒரு ஸ்டோரியை தெரிஞ்சுக்கிறதே பயங்கர இன்ட்ரெஸ்டிங்கா இருந்தது. சரி வாங்க, இப்ப நம்ம எனோலா ஹோம்ஸ் படத்தோட பார்ட் 1 கதை விளக்கத்தை பார்க்கலாம். யுனோலா இங்கிலாந்துல 1884 தான் பிறந்தாங்க. யுனோலாவோட நேம திருப்பி படிச்சா அலோன்ற மீனிங் கிடைக்கும். அப்படிப்பட்ட பேரை தான் யுனோலாவோட அம்மா யுனோலாக்கு வச்சாங்க. அதுக்கு காரணம், யுனோலாவோட அம்மா யுடோரியாக்கு வார்த்தைகளை வச்சு விளையாடுறது ரொம்ப பிடிக்கும். யுடோரியா யுனோலா மிகப்பெரிய சாதனைகளை பண்ண அவளுக்கு தேவையான எல்லாத்தையுமே சின்ன வயசுல இருந்தே கத்து கொடுத்தாங்க. யுனோலாவோட அப்பா அவங்களோட சின்ன வயசுலயே இறந்துட்டாரு. யுனோலாக்கு ரெண்டு பெரிய அண்ணனுங்க இருக்கானுங்க. ஆனா அப்பா இறந்த கொஞ்ச நாள்லயே ரெண்டு அண்ணன்களுமே வீட்டை விட்டு தனியா வந்து அவங்க லைஃப தனியா வாழ ஆரம்பிச்சிட்டாங்க. வேகமா எங்க போயிட்டு இருக்காங்கன்னா அவங்களோட அம்மாவை தேடிதான். ஒரு வாரத்துக்கு முன்னாடி எனோலா தூங்கி எந்திரிக்கும் போது அவங்க அம்மாவை வீட்டுல காணும், எங்க போனாங்கன்னே தெரியல. இடோரியா அவங்க வீட்டுல வேலை செய்யற பாட்டிட்ட ஒரு கிஃப்ட எனோலாட்ட குடுக்க சொல்லி கொடுத்திருக்காங்க. அந்த கிஃப்ட ஃபுல்லா இடோரியா எனோலாக்காக அவங்க கையாலேயே ரெடி பண்ணது. எனோலாக்கு ஏன் அவங்க அம்மா அவளை விட்டு போனாங்கன்ற குழப்பம் மனசுக்குள்ள இருந்துட்டே தான் இருக்கு. எனோலா சைக்கிள்ல வேகமா போயிட்டு இருக்கும் போதே கீழே விழுந்துட்டாங்க. ஏன்னா அவளுக்கு சைக்கிள் ஒழுங்கா ஓட்ட தெரியாது. எனோலா இப்ப பக்கத்துல உள்ள ட்ரெயின் ஸ்டேஷனுக்கு அவங்களோட பிரதர்ஸ் மீட் பண்ணதான் வந்திருக்காங்க. யுனோலாவோட மூத்த அண்ணனோட பேரு மைக்ராஃப்ட் ஹோம்ஸ் அண்ட் ரெண்டாவது அண்ணனோட பேரு ஷெர்லாக் ஹோம்ஸ். நம்ம எல்லாருக்குமே தெரிஞ்ச இங்கிலாந்தோட ஃபேமஸான டிடெக்டிவ் தான் அந்த ஷெர்லாக் ஹோம்ஸ். மைக்ராஃப்ட் அண்ட் ஷெர்லாக்கு முதல்ல அவங்களோட தங்கச்சியா, அவங்களுக்கே அடையாளம் தெரியல. ஏன்னா இவங்க எல்லாருமே பார்த்துக்கிட்டு ரொம்ப வருஷம் ஆச்சு. மைக்ராஃப்ட் அண்ட் ஷெர்லாக் திடீர்னு அவங்களோட அம்மா காணாம போனதால யுனோலா பத்தின சில டெசிஷன்ஸை எடுக்க தான் ரொம்ப நாளுக்கு அப்புறமா வீட்டுக்கு வந்திருக்காங்க. மூணு பேரும் ஒரு குதிரை வண்டியில ஏறி ஃபெர்ண்டல் ஹால்ன்ற அவங்களோட வீட்டுக்கு வந்து சேர்றாங்க. மைக்ராஃப்ட்க்கு அவங்களோட வீடு அலங்கோலம் அவரே நாளைக்கு எனோலாவை ஸ்கூல்ல கொண்டு வந்து விடுறதா சொல்லிட்டாரு. அடுத்ததா எனோலா தனியா ஒரு மரத்து மேல உட்காந்து ஸ்கெட்ச் பண்ணிட்டு இருக்கா. அங்க ஷெர்லாக்கும் வந்துட அப்ப மைக்ராஃப்ட காமெடியா வரைஞ்சி வச்சிருக்கிறத ஷெர்லாக்கும் பாத்துறான். ஷெர்லாக் எனோலாட்ட, சின்ன வயசுல நீ ஒரு பொம்மை வச்சிருந்த, அதை நீ போற இடத்துக்கு எல்லாம் இழுத்துட்டு போவ, அதுக்கு டேஷ்னு நீ பேரு கூட வச்சிருந்தெல்லாம் சொல்லி அவருக்கு எனோலா பத்தி இருந்த மெமரிஸ் எல்லாம் எனோலாட்ட ஷேர் பண்ணிக்கிறாரு. எனோலா ஷெர்லாக்ட எதுக்கு நீ எங்களை பார்க்கவே வரல, எந்த லெட்டர்ஸுமே எங்களுக்கு எழுதலன்னு கேட்க ஷெர்லாக், என்னோட லைஃப் ரொம்ப பிஸியா
பத்தியானது அப்புறம் லெட்டர்ஸ் நான் அனுப்பியிருந்தா நீ அதை பத்தி கேர் பண்ணிருப்பியான்னு கேக்குறாரு. அப்ப எனோலா, நான் உங்களோட எல்லா கேஸ் பத்தியுமே படிச்சிருக்கேன், நீங்க எனக்கு ஒரு இன்ஸ்பிரேஷன் சொல்றா. எனோலாவால அவங்க அம்மா அவளை தனியா விட்டுட்டு போனதை ஏத்துக்கவே முடியல. அப்ப ஷெர்லாக், அம்மா பண்ற எல்லாத்துக்கு பின்னாடியும் ஒரு காரணம் இருக்கும், அந்த மிஸ்டரியை கண்டுபிடிக்கிறது எப்பவும் பயங்கர இன்ட்ரெஸ்டிங்கா இருக்கும்னு சொல்றாரு. எனோலா, எனக்கு எந்த மிஸ்டரியும் தேவையில்லைன்னு சொல்ல ஷெர்லாக் எமோஷன் ஆகாம உனக்கு என்ன தேவைன்னு யோசிக்க சொல்றாரு. அன்னைக்கு நைட் எனோலா தூங்க போகும்போது அவளுக்கு அவங்க அம்மா கொடுத்த கிஃப்ட் பத்தி ஞாபகம் வந்து அந்த கிஃப்ட் பாக்ஸ் ஃபுல்லா செக் பண்றா. அதுல பேக்வேர்ட்ஸ்ல எழுதின மாதிரி ஒரு சின்ன பேப்பர் இருக்கு. அந்த பேப்பர்ல எனோலாவை போய் கிறிசாந்தமம்ஸ் செடியை போய் செக் பண்ண சொல்லி போட்டிருக்கு. எனோலாவும் யாருக்குமே தெரியாம போய் கிறிசாந்தமம் ஸ்பாட்டை செக் பண்ண அதுல ஒண்ணுமே இல்ல. அப்பதான் எனோலாக்கு அவங்க அம்மா அவங்க கையாலேயே வரைஞ்ச கிறிசாந்தமம்ஸ் பத்தி சொல்லியிருக்காங்கன்னு புரிஞ்சு அந்த பெயிண்டிங் ஃபுல்லா செக் பண்ணா அதுல ஒரு பார்சல் இருக்கு. அந்த பார்சல் ஃபுல்லா பணமா இருக்கு. அதோட நம்ம வாழ்க்கை நம்ம கையில தான் இருக்குன்னு போட்டு ஒரு மெசேஜையும் இடோரியா வச்சிருக்காங்க. அதை பார்த்த எனோலா அவங்க லைஃப் பத்தி அவங்களே தான் முடிவு எடுக்கணும்னு முடிவு பண்ணி ஷெர்லாக்கோட சின்ன வயசு ட்ரெஸ் எல்லாம் எடுத்து போட்டுக்கிட்டு அவங்க வேற வழியில தப்பிச்சு போன மாதிரி எவிடன்ஸ் எல்லாம் கிரியேட் பண்ணிட்டு அதுக்கு ஆப்போசிட்டான வழியில கிளம்புறாங்க. எனோலா இப்ப அவங்களோட அம்மாவை தேடி கண்டுபிடிக்க கிளம்பிட்டாங்க. எனோலா மாட்டிக்காம இருக்க பக்கத்துல உள்ள ஸ்டேஷனுக்கு போகாம தூரமா உள்ள ஸ்டேஷனுக்கு போயிருக்காங்க. அந்த இடத்துல ஒரு பாட்டி, அம்மா, அப்புறம் ஒரு அங்கிள் எல்லாம் அவங்க வீட்டு பையனை தேடிட்டு இருக்காங்க. அந்த ட்ரெயின் ஃபுல்லா தேடியுமே அவங்க பையன் கிடைக்கல. ட்ரெயினும் கிளம்புற நேரம் வந்துருச்சு. இதெல்லாம் பார்த்துட்டே எனோலாவும் ட்ரெயின்ல ஏறிட்டாங்க. அந்த பையனை தேடி ஒருத்தன் அதே ட்ரெயின்ல ஏறிட்டான். இப்ப ட்ரெயினுமே கிளம்பிட்டு ஃபெரண்டல் ஹால்ல மைக்ராஃப்ட் எனோலா ரூம் போய் பார்த்தா அப்பதான் அவன் எஸ்கேப் ஆகிட்டானே தெரியுது. பையன் மாதிரி வேஷம் போட்டிருந்த எனோலா அவங்களோட கம்பார்ட்மெண்ட்டுக்கு வர அங்க மேல ஒரு பெரிய பேக் இருக்கு. திடீர்னு அந்த பேகை உள்ள இருந்து கிழிச்சிட்டு அதுக்குள்ள ஒளிஞ்சிருந்த பையன் வெளில வரான். இவனை தான் ஸ்டேஷன்ல அவங்க அம்மா, பாட்டி, அங்கிள் எல்லாம் தேடிட்டு இருந்தாங்க. அந்த பையன் கொஞ்ச நேரத்திலே எனோலா ஒரு பொண்ணுன்னும் அவ பையன் மாதிரி வேஷம் போட்டிருந்ததால அவளும் எஸ்கேப் ஆகிதான் போறான்னு தெரிஞ்சுக்கிட்டான். இந்த பையனோட பேரு விஸ்கவுண்ட் டூக்ஸ் பேரி. இவனை மார்க்கஸ் ஆஃப் பாசில் வெதர்னு சொல்லுவாங்க. இங்கிலாண்டோட மிகப்பெரிய அரசியல் சம்பந்தப்பட்ட குடும்பத்துல இவனோட குடும்பமும் ஒண்ணு. எனோலா உடனே அவன் அந்த கம்பார்ட்மெண்ட்ல இருந்து கிளம்ப சொல்றாங்க. அவனும் அந்த கம்பார்ட்மெண்ட்குள்ள போயிட்டான். அப்ப பயங்கரமா சண்டை நடக்கிற சவுண்ட் எனோலாக்கு கேக்குது. சரி என்னன்னு தான் பார்க்கலாம்னு முடிவு பண்ணி போய் பார்த்தா வந்தவன் டூக்ஸ்பெரியை ட்ரெயின்ல இருந்து தள்ளி கொல்ல பார்க்கறான். எனோலா அவனோட தடியை எடுத்து அவன் மண்டையிலேயே பலமா அடிச்சிட ஜஸ்ட் மிஸ்ல டூக்ஸ்பெரியும் தப்பிச்சிட்டான். ரெண்டு பேருமே வேகமா தப்பிச்சு ட்ரெயினுக்கு முன்னாடி பக்கமா போறாங்க. டூக்ஸ் பெரிய கொல்ல பாக்குற லின்த்ரோன் பின்னாடி வந்துட்டே இருக்கான். அதனால இவங்க வெளில வந்து இன்ஜினுக்கு சைடு பக்கமா நடந்து போறாங்க. யுனோலா தூரத்துல ஒரு பாலம் வரப்போறத பாத்துட்டு தப்பிக்க ஒரு பிளான போடுறாங்க. அப்ப லின்த்ரோனும் கிட்ட வந்துட்டான். பாலம் வர்றதுக்குள்ள டூக்ஸ் பெரிய இழுத்துட்டு எனோலா ட்ரெயின்ல இருந்து குதிச்சுட்டாங்க. இப்ப பாலம் வந்ததால லின்த்ரோனால குதிக்க முடியல. கீழே குதிச்ச இவங்க ரெண்டு பேரும் பெருசா எந்த அடியுமே படாம எஸ்கேப் ஆகிட்டாங்க. இதோட எனோலா ஹோம்ஸ் படத்தோட பார்ட் 1 கதை விளக்கம் முடியுது. இந்த படத்தோட கண்டினியூஷன் ஸ்டோரியை பார்ட் 2 வீடியோல சொல்றேன், அந்த வீடியோவையும் செக் பண்ணி பாருங்க. இந்த வீடியோ பிடிச்சிருந்தா லைக் பண்ணுங்க. இந்த வீடியோவை உங்களுக்கு தெரிஞ்சவங்களுக்கும் ஷேர் பண்ணுங்க. இந்த வீடியோ பத்தின கருத்துக்களை மறக்காம கமெண்ட்ல சொல்லுங்க. இதுவரைக்கும் நீங்க நம்ம சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணலன்னா மறக்காம சப்ஸ்கிரைப் பண்ணிக்கோங்க. அடுத்து ஒரு நல்ல வீடியோவோட நான் உங்களை வந்து சந்திக்கிறேன். அது வரைக்கும் உங்களிடமிருந்து விடைபெறுவது எஸ்கே டாடா. பை பை.